ஒரு கன்னியாஸ்திரி இருக்கிற பொண்ணு, அதுவும் நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தவ. அவங்க எப்படி ஒரு கொலகாரியா மாறினாங்க? இங்க பாருங்க, விக்டோரியா இந்த கொலை செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி அவங்களுக்கும் இருந்துச்சு ஒரு அழகான நிகழ்கால வாழ்க்கை. பிடிவாதக்காரரான மதுர சிவாவோட ஒரே பொண்ணு, கனவு கண்ணியான விக்டோரியா, அழகி, கராத்தே, ஜூடோ, பிளாக் பெல்ட், ஆஃப் ரோட் டிரைவிங், இதுல எல்லாம் நம்பர் ஒன். எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. பேர் இருந்துச்சு பறக்கும் விக்டோரியா. ஏன்னா ஒரு சூப்பர் கேலாம் இருந்தா அவ, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளே அவளை பார்த்து பொறாமப்படுவாங்க, அந்த அளவுக்கு அழகு. அவங்க டேலண்டா இருந்த விக்டோரியாவோட வாழ்க்கையில அப்புறம் என்ன நடந்துச்சு? தண்ணி ஊத்துனவங்களே வேரோட பிடிங்கிட்டாங்க. விக்டோரியாவுக்கு ஒரு காதலி இருந்துச்சு, வேற மதத்தில் ஒரு கீழ்ஜாதி பையன் கூட. அதான் விக்டோரியாவை பைத்தியமாகவும் அப்புறம் ஒரு சீரியல் கில்லராகவும் ஆக்கிருச்சு. விக்டோரியா காதல் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாயிருச்சு. பிடிச்சிட்டு போனா அவளை உள்ள போட்டு கதவு சாத்துறான். அவன் காதலன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது ஒரு கொலைன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கொல்ற சக்தியும் பணமும் அவங்க கிட்ட இருந்துச்சு. விக்டோரியாவை கன்னியாஸ்திரி ஆக்குறதுக்காக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கர்த்தர் குழந்தையா அவளை மாத்திட்டாங்க. அப்புறம் அவளோட அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. விக்டோரியா மாசமாயிருந்தா. கன்னியாசியா இருந்த அவ வயித்துல நாளுக்கு நாள் குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த குடும்பத்தினால ஏத்துக்கவே முடியல. பழைய சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற பாலடைஞ்ச பங்களாவில் அவளை அடைச்சிட்டாங்க. 5 மாசம் வளர்ச்சியுடைய அந்த குழந்தைய கர்ப்ப பையிலேயே வச்சு அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட குழந்தை வளர்ற அந்த கருப்பையவே அறுத்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் செஞ்சது டாக்டர் மல்லிகாமால், நட்டோரியஸ். பணத்துக்காக எதையும் செய்கிற டாக்டர். ஆனால் இந்த கொடூரமான வேலையை செய்யும்போது அந்த டாக்டரும் கர்ப்பமாக இருந்தாங்க.
அன்னையில இருந்துதான் விக்டோரியா முழு பைத்தியமா ஆனா. இல்ல, எதையும் வெளியில சொல்லாம இருக்க விஷ ஊசிகளை போட்டு மல்லிகா அம்மாள் விக்டோரியாவை முழு பைத்தியமாக்கிட்டாங்க. அதிலிருந்து கர்ப்பிணி பெண்களை பார்த்தாலே அவ கொடூரமாயிடுறான். தன்னோட வாழ்க்கையில தான் அம்மாவாக முடியாதுன்ற அந்த வலி அவளை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. அது மட்டும் இல்ல, தனக்கு கிடைக்காத எதுவும் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு விக்டோரியா தீர்மானம் பண்ணிட்டா. கர்ப்பிணி பெண்களை கழுத்தறுத்து கொள்ற கொடூரமான ஒரு கொலகாரியாவே அவ மாறிட்டா. தனக்கு கருணை கட்டாத அந்த கர்த்தரையே அவ எதிர்த்து நின்னா. அன்னையில இருந்து அவ சைத்தான வழிபட ஆரம்பிச்சிட்டா. கர்த்தர் தான் என் குலதெய்வம்னு சொன்னவ அந்த சைத்தானுக்கே அடிமையாயிட்டா. முதல்ல விக்டோரியா கொல்ல ஆரம்பிச்சதே டாக்டர் மல்லிகா மாதா தான். சிலுவை கொளுத்திட்டா. அன்னைக்கு ராத்திரி தான் வீடையும் அவ கொளுத்திட்டா. அதுல அவ முழு குடும்பமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அந்த சமயத்துல ரயில்வே டிராக்ல செதறிய நிலையில கன்னியாஸ்திரி ஆடையில பார்த்த ஒரு பொண்ணோட போனோம், விக்டோரியாவோட போனோம்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இறைவின் மறைவின் கீழ் அடுத்த ஆளுக்காக விக்டோரியா காத்துக்கிட்டு இருந்தா. யாரும் இல்லாத வழியில் மூணாவது முறையா ஒரு கர்ப்பிணி அதே முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. போலீஸ் கொடுக்கற தகவலை வச்சு ஒரே மோட் ஆஃப் ஆபரண்டில தான் இந்த மூணு கொலையும் நடந்திருக்கு. மேலும் தகவலுக்காக போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்த டாக்டர் மல்லிகாமல் கொலை மாதிரியே நடக்குது. விக்டோரியா இப்பவும் உயிரோட இருக்காங்களா ஃபாதர்? தெரியாது. கொஞ்ச நாட்களாவே அவளை பத்தின எதுவும் தெரியாது. இறந்துட்டான்னு தான் நானும் நம்புறேன். இல்லைன்னா கர்ப்பிணி பெண்ணுங்களோட மரண செய்திகள் எங்கிருந்தாலும் வந்திருக்கணும். அவன் ராஜீவ் ஆனந்த் ஸ்டே பண்றது இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல தான். அவன் வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான்ல. அது பார்க்கலாம், ஏறு வா.